ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை அண்ணனூர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு பில்டிங் தெரியும் பாருங்கள், இந்த பில்டிங் தான் நம்ம கன்சல்டிங் வந்திருக்கோம். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை விவேக்னு ஒரு கிளைண்ட்டு அண்ணனூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தான் ஃப்ளோர் பிளானு எலிவேஷனு ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா டயருமே வாங்கியிருக்காருங்க. அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்பயுமே ஒர்க் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் காங்கிரட் போட போகிறாங்க. அந்த ரூஃப் காங்கிரட் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்சிசி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் இருப்பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணணும். இன்றைக்கி அந்த செக்கிங் வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே தெளிவு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் பீம் எல்லாமே செக் பண்ணிடலாங்க. ரூஃப் பீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே டைப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா RB1 RB1 நம்ம பார்த்திங்கன்னா என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கனா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 2:12, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3:16. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு அடிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த ஊக்கு மட்டும் தான் மிஸ்டேக். இந்த ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி வளைச்சி விட சொன்னது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ரேட்லாம் எங்கெங்கெல்லாம் வருமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது RB1. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே RB1 தான். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், மேலே 2:12 கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3:16. இது எல்லாமே RB1. இங்கே RB2 சொன்ன பாருங்கள், RB2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ராடு தான் வரும், பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2:12, கீழே வந்து பார்த்திங்கன்னா 2:16ங்க. அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா RB1. RB1னா வந்து பார்த்திங்கன்னா மேலே 2:12 இருக்குங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3:16 இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு பீம் இருக்கு பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா RB1 தாங்க. மேக்ஸிமம் இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே டைப் ஆஃப் பீம் தான். ஒன்று RB1 RB2ங்க. உங்களுக்கு அந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விவேக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக தெரியும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க, ஆளோட ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா லென்த் 21 அடி பார்க்குறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இது ஒரு கன்சீல்டு பீமுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கே ஒரு கன்சீல்டு பீம் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2:12ங்க, கீழே ஒரு 3:12ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்சல்ட் பீம் அதேமாதிரி தான் ஆப்ஷனுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2:12 கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு 3:12ங்க. மேலே ரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு மட்டும் ஒரு 135 டிகிரி வளைச்சிக்கிட்டு இருக்கணும், இது மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதில் காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோம்னா ஒரு 135 டிகிரி நல்லா உள்ளே வளைச்சிக்கிட்டு இருக்கணும். அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம் ஆப்ஷன் வருதுங்க. பாத்ரூம் ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சங்கன் ஸ்லாப், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சங்கன் ஸ்லாபுங்க. சங்கன் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, நம்ம நார்மலான ரூஃப் போட்டோம்னா பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு ஸ்டெப் ஏறி மேலே போகிற மாதிரி இருந்தோம். இதே நம்ம சங்கன் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் லெவலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த வாட்டர் சீப்பேஜ் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் வராது. இப்போ இப்படி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் பைப் கொடுத்துருவாங்க, பீமுக்குள்ளே வர மாரிங்க. மேக்ஸிமம் இங்கே இந்த பீமுக்குள்ளே பைப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்து. இப்போ இந்த ரூம் பார்த்துட்டீங்க பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பால்கனி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆனால் பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்டிலேவர் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற பீம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்படி பெண்ட் ஆகாத மாதிரி பார்த்திங்க பிடிச்சிட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட சேம் ஆப்ஷன் தான் இங்கேயுமே இருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபுக்கான மேட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாபுங்க. ஒன் வே ஸ்லாப்னா ரெண்டு இடத்துல ரெக்கவர மாதிரி இருக்குங்க, அதை நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது பாருங்க, இதுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் வருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒரு மேட் போயிடும், இது ரெக்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒன்று போயிருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரெக்கன் சொல்கிறோம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா L/4 அப்படின்னு சொல்லுவாங்க. L/4 ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரெக்கடிக்கணும், அதாவது டபுள் மேட்னு சொல்லுவாங்க. ஒன் வே ஸ்லாப்னா ரெண்டு சைடு மட்டும் இந்த ரெக்க வருங்க ஸ்லாப் வரும். இதே டூ வே ஸ்லாப்னா இப்போ பாருங்கள், டூ வே ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே அந்த மேட் வரும், அதாவது ரெக்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், 4 சைடுமே வரும்.
சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தொட்டி மாரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது போர்ட்டிக்கோ. இந்த போர்ட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் தான் நாலு சைடுமே அந்த மேட் வரும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி கட்டின மாரி வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கனுங்க. சங்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம இந்த ரூஃப் ஸ்லாப் இருக்கு பாருங்க, அந்த லெவல்லேருந்து எப்பயுமே ஒரு 3/4 அடி இல்லைனா 1/2 அடி கொஞ்சம் கீழே இறக்கி தான் போகிறோம். இது ஏன் நம்ம கீழே இறக்கி போகிறோம்னா அப்போ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் வரும்போது கரெக்டாக இந்த லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைங்கன்னா நம்ம மேட் இங்கே போட்டோம்னா இந்த லெவல் வரப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி அதுக்குள்ளே வரமே இருக்குங்க. இப்போ நம்ம சங்கன்ஸில் இப்படி போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீம் இருக்கு பாருங்க, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைனில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சங்கன் ஸ்லாப் இருக்கு பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இதுவுமே சங்கன் ஸ்லாப் தான். இந்த சங்கன் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீம் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக அவ்வளோ அடிங்க நம்ம கீழே இறக்கி தான் போடுறோம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடிங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் சென்டரில் ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். லிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த ஆர்சி ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டீல் கம்பி இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம எப்படி கட்டணும் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கார்னர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு 4 16 இங்கே ஒரு காலம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலம் இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு 4 16 போட்ட ஒரு காலமுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு 4 16 போட்ட ஒரு காலமுங்க. இது இந்த 4 காலம் மட்டும் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த 7 அடி மட்டும் ரூஃப் மட்டும் மட்டும் பீம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் வரலாம் பார்ட்டிஷன் வரலாம் நம்ம பிரிக்லேயே பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா எல்லாமே 10 mm ராட் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி ஸ்ட்ரக்சராகவே ஃபுல்லாக டெவலப் பண்ணுறோம். இந்த சி ஷேப்பு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓப்பனிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு லிஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா மட்டும் தரேன். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே எலிவேஷன் வாங்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பில்டிங்கை டெவலப் பண்ணணும். ஆனால் இவங்க அந்த 7 அடி மட்டத்தில் ஒரு பீம் போட்டு ஒரு சன்ஷேடு ஸ்லாப் மாரி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது குவஷின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.